Good morning, dear students. Good morning, all of you. So, இன்னைக்கு வந்து என்ன கிளாஸ் பார்க்க சிலபஸ் கையில வச்சுக்கோங்க நான் எவ்ரிடே ஃப்ரம் த பிகினிங் ஐ அம் ஷோயிங் டு யூ எப்பவுமே நான் அந்த சிலபஸ் சொல்லி சொல்லி உங்களுக்கு நான் நடத்திட்டு இருக்கேன் உங்க கையில சிலபஸை வச்சுக்கோங்க என்னென்ன டாபிக் இஸ் கவர்டு அந்த சிலபஸ் படி அதுபடிதான் நம்ம எல்லாருமே உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்க சிலபஸ்ல உள்ள அந்த டாபிக்ல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கோம் டேட் டைம் அந்த டீச்சர் என்ன டாபிக் சொல்லி கொடுக்கறாங்க என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கறாங்க என்ன அசைன்மென்ட் கொடுக்கறாங்கங்கறத நோட் பண்ணி யூ கம்ப்ளீட் ஆன் தட் டே அன்னைக்கு முடிச்சிருங்க ஏன்னா இது கண்டினியூஸா அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் நமக்கு இருக்கும் ஓகே அண்ட் தென் நெக்ஸ்ட் வீக் மட்டும் எக்ஸாம் இருக்கிறதுனால அந்த கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் மூணு பேர் வந்து எக்ஸாம் டியூட்டிக்கு போயிருவாங்க அதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லுமே கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்காது அதுக்கு அடுத்த வாரம் தான் இருக்கும் அதுக்குள்ள இந்த வீக்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே நீங்க முடிச்சு வச்சிருங்க இன்னோவேட்டிவ் டீச்சிங் லேர்னிங் அண்ட் டூல்ஸ் அப்படிங்கிறதுல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கோர்ஸ் சர்டிபிகேட் வந்து இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதோடைய இந்த நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நானும் சொல்லியிருக்கிறேன் ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் நீங்க முடிக்கணும் முடிச்சதை வச்சுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மார்க்ஸ் கொடுப்பாங்க அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேரி எக்ஸாம் இருக்கும் அதுல எல்லாத்துலயுமே நீங்க உங்களுடைய ப்ராக்டிகல்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் தேரி எக்ஸாம் எல்லாத்தையும் வச்சுதான் உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும் அதனால இது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் இது முடிச்சு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோசியல் மீடியா டூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் சோசியல் மீடியா டூல்ஸ் நிறைய இருக்குது அதுல நம்ம இந்த யூனிட்ல 6 ஹவர்ஸ் டியூரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா Facebook, LinkedIn, Twitter, Instagram, YouTube இந்த அஞ்சு டூல்ஸ் பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் நமக்கு ஆப்டா சூட்டபிளா இருக்கக்கூடியது டீச்சர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் எஸ்பெஷலி தட் இஸ் மீனிங் ஃபார் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரெண்டுக்குமே நமக்கு பயன்படக்கூடிய ஒரு டூல் Facebook நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் LinkedInம் பார்த்தாச்சு YouTube பார்த்துட்டோம் Twitter இப்ப பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து Twitter இந்த யூனிட்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா create any one social media platform அது மட்டும் தான் ஏதாவது இந்த அஞ்சுல ஏதாவது ஒரு social media platform நீங்க create பண்ணனும் அதுவே ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படிங்கும் போது உங்களுக்கு கிரியேட் யுவர் ஓன் யூடியூப் சேனல் அண்ட் அப்லோட் யுவர் லெக்சர் வீடியோ உங்க செமினார் எடுக்கக்கூடிய அந்த செமினார் எடுப்பீங்கல்ல அந்த வீடியோஸ் வந்து அல்லது நீங்களே உங்க மினி டீச்சிங் மைக்ரோ டீச்சிங் வச்சிருந்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணலாம் ஒரு கிளாஸ் எடுத்து அந்த ரெக்கார்ட் வீடியோவை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை வந்து நீங்க உங்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணணும் இதுதான் அந்த ஒரு இது இது யூடியூப் வந்து சிம்பிள் மற்ற அதர் திங் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கலாம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது யூடியூப் வந்து நம்மளோடது நம்ம பிரைவேட்டா அன்லிஸ்டடா வச்சுக்கலாம் ஸோ அதனால இது நீங்க ஈஸியா பண்ணலாம் ஓகே மூவ் டு த டாபிக் ஸோ இப்போ நான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிபிடிலயே உங்க ஆல்மோஸ்ட் இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணி இது எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் முதற்கொண்டு இதுல நான் போட்டுக்கேன் 46 ஸ்லைட்ஸ் இருக்குது எனக்கு இதை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் உங்களுக்கு இன்னைக்கு இதை ஆக்சுவலா நீங்க சாட்டர்டே நமக்கு 45 மினிட்ஸ் தான் இந்த டியூரேஷன்ல இதை எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல அப்புறம் போனா வேக வேகமா ஓடுன மாதிரி இருக்கும் அதனால இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் அடுத்து இன்னொரு பார்ட் வந்து இன்னொரு நாள் எடுக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன் சரியா டீச்சிங் அண்ட் லேர்னிங் த்ரூ ட்விட்டர் ஸோ யுனெஸ்கோ 2015ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா innovation and ict innovation and ict must be harnessed to strengthen education system must be harnessed to strengthen education systems disseminate knowledge provide access to information promote quality and effective learning and deliver services more efficiently so நம்மளுடைய டீச்சிங் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு அதை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நிறைய நாலேஜ் நம்ம கொடுக்கிறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இருக்கு ஓபன் ரிசோர்சஸ் நிறைய நான் சொல்ல போனா ஐ தேங்க் I will thank to this COVID-19.
நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய நன்றி கடன் நன்றி சொல்லணும். நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த COVID-19 இந்த லாக்டவுன் பீரியடுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட சோர்சஸ் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு கூட இப்ப கூட ஒரு ஒரு மீட்டிங் நான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவு அருமையா இருந்துச்சு எனக்கு வந்து. அப்படி சூப்பரா என்ன சொல்ல, ஒவ்வொரு விஷயங்களும் அப்படி லட்டு மாதிரி கையில கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். நம்ம எதிர்பார்த்துருவோம் எனக்கு இப்போ ஒரு லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கிற நேரத்துல அதை கையிலயே கொண்டு வந்து வாயில ஊட்டி விடும் போது நம்ம எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஏகப்பட்ட லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஹவு வி ஆக்சஸ், அதை எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண, அதாவது நம்ம பயன்படுத்திக்கிறது எப்படிங்கிறது நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும், அதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா இடத்துலயுமே இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள், ஃப்ரீலி அவைலபிள் அப்படிங்கிறது தான். அப்போ அதை நம்ம எப்படி அது வந்து இப்போ இந்த மீடியாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இந்த சோசியல் மீடியாவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அதை பத்தின நோட்டிபிகேஷன், அதை பத்தின நோட்டிபிகேஷனா இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சோர்சஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் இதை லேர்ன் பண்ணேன், இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் யூ ஆல்சோ, அதை சைட்ல அவங்க ஷேர் பண்றாங்க, நான் இதை படிச்சிருக்கேன், இதை பார்த்துருக்கேன், லேர்ன் பண்ணிருக்கேன், யூ ஆல்சோ விசிட் தட் சைட் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை எனக்கு கொடுக்குறாங்க. ஐ எம் ஆக்சஸ் தட் பிளாட்ஃபார்ம், நான் அதை பார்த்துட்டு போய் ஆக்சஸ் பண்றேன். அது எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஒரு நல்ல தரமுள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். எஃபெக்ட் என்னுடைய லேர்னிங்கை எஃபெக்டிவ்னஸ்ஸா கொடுக்கறதுக்கு, என்னுடைய டீச்சிங்கை எஃபெக்டிவா கொடுக்கறது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிற இந்த ஸ்லைட்ஸ், இந்த பிபிடி ஐ கெட் ஃப்ரம் தட் ரிசோர்ஸ், ஃப்ரம் ஓபன் சோர்சஸ் இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இதுல இந்த பறவை ஜிப் ஃபார்மெட்ல ஓடிட்டு இருக்கிறது, இந்த பிபிடி கீழே கடைசியில் இருக்கிற என் பேர் மட்டும்தான் நான் ரெடி பண்ணினது. நான் இந்த பிபிடியில ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் காமிக்கிறது இன்ஃபர்மேஷன் அவ்வளவு ஐ கெட் ஃப்ரம் தட் மீடியா, இன்டர்நெட், வெப்சைட், சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், அதுல இருந்து நான் எடுத்தது தான். ஐ ஃப்ராங்க்லி அக்செப்டட் அண்ட் அக்னாலஜ் திஸ் மிஷின் கூகுள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அந்த அக்னாலஜ்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த மிஷினுக்கும் சரி, இந்த இன்டர்நெட்டுக்கும் சரி, COVID-19 எல்லாத்துக்குமே நான் வந்து ஐ வில் தேங்க் டு தம். சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள், நம்ம தான் நம்மளுடைய நாலேஜை டிசிமினேட் பண்ணணும், வளர்த்துக்கிடணும். சோ இந்த குவாலிட்டியான நல்ல ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கறதுக்கு வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவர் செல்ஸ். ஸோ யுனெஸ்கோ அதுதான் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவிட்டி ICT-யை வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வாங்க, நல்ல தரமான ஒரு எஜுகேஷனை கொடுங்க, எஃபெக்டிவ் லேர்னிங்கை கொடுங்க. லேர்னிங் அப்படிங்கிற பேர்ல சும்மா அள்ளி தெளிக்கிறது கிடையாது, எஃபெக்டிவ் லேர்னிங். அந்த லேர்னிங்ல அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கணும். இன்னைக்கு இந்த விஷயம் நான் ட்விட்டரை பத்தி, அதாவது நேற்று ஒரு கிளாஸ் சொன்னாங்க, லிங்க்ட்இன் நான் யூஸ் பண்ணிருக்கிறேன், ஃபேஸ்புக் யூஸ் பண்ண, இதுல இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஃபீச்சர்ஸ் இருக்கா, இதை என்னுடைய டீச்சிங் லேர்னிங்ல என்னால யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது, அதுதான் இம்பாக்ட். ஸோ இது வந்து இது எனக்கு இப்ப தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை, உங்களுக்கும் தேவையில்லை, ஆனா ஃபியூச்சர்ல தட் வில் பி நீடட். இது எதிர்காலத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல், எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இந்த சிச்சுவேஷன்ல இப்ப உள்ள இந்த பிஎட் கோர்சஸ்க்கும் சரி, உங்களுடைய டீச்சிங் லேர்னிங்க்கு நீங்க ஒரு 20% யூ கேன் யூஸ் திஸ். ஆனா ஃபியூச்சர்ல இதோடைய லெவல் ஆஃப் யூஸ் லெவல் ஆஃப் யூஸ் வில் பி இன்க்ரீஸ். அதோட இம்பாக்ட் உங்களுடைய, அதை நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே, இப்ப நான் ஒரு டாபிக்கை நான் எடுக்கிறேன் சரி, என்னுடைய டீச்சிங் லேர்னிங் ரிலவென்டான ஒரு டாபிக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா தட் வில் பி கெட் ஃப்ரம் தட் சோர்சஸ். அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாவே எனக்கு கொடுக்கும், அதுக்கு வந்து இந்த மீடியாஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் டெலிவர் சர்வீசஸ் மோர் எஃபிசியன்ட்லி, எஜுகேஷனல் சர்வீசஸ் வந்து நம்மள எஃபெக்டிவா எனக்கு கொடுக்குது. ஐ கெட் மெனி சோர்சஸ் ஃப்ரம் தட் எஜுகேஷன் பர்சன்ஸ். இப்ப ஒரு எஜுகேஷன் பர்சன்ஸ் நல்ல ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க, அவங்களுடைய டீச்சிங் லேர்னிங் இன்னோவேட்டிவ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து ஒரு சின்ன மெசேஜா தான் ட்விட்டர்ல கொடுப்பாங்க. ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் நான் அதை எந்த அளவுக்கு என்னுடைய இன்சைட் என்னுடைய உள்ள வாங்கிக்கிட்டு நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன், டிபெண்ட் அப்பான் தட் இண்டிவிஜுவல் பர்சன். எல்லாம் ஃபுல்லா கொடுக்க மாட்டாங்க, சின்ன ஹிண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த ஹிண்ட வச்சுட்டு நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம்,
நம்மளுடைய நாலேஜ் நம்மளுடைய ஸ்கில்ல நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் இன்னோவேஷன் எஃபெக்டிவ்னஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓவர்வியூ ஆஃப் டுடே செஷன்ஸ் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு நியூ டூல் அண்ட் டெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கத்துக்க போறோம். அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் need and relevance of using Twitter in teaching and learning lab for that is teachers and learners ki idode need and relevance enna abingiradhu salient features of Twitter la enna enna features are available Twitter ethics that is more important not only the Twitter ethics social media ethics abingira one irukudhu adu not only the Twitter Facebook or LinkedIn or anything else YouTube or anything else illathu sila ethics nama follow we have to follow that WhatsApp layum we have that ethics ma pesuradhiley seri online teaching learning layum seri ellathiley and or ethic nama kandipa follow panniye aganum then hands on training idu nama inda inda computer paakradhu ellame hands on training da solla solla neenga side by side neenga open panni senji paarunga using twitter.com interface so the twitter நம்ம ஓபன் பண்ணியோ என்னெல்லாம் இருக்குதுங்கறத பார்க்க போறோம். First what is twitter? Twitterனா என்ன? It is a social networking and microblogging service. Twitter means social networking சமூக வலைதளம். Microblogging service அப்படினா இது வந்து blocking மாதிரி தான் microblogging அப்படினு சொன்னா இது ஒரு பர்சனல் சின்ன ஒரு வலைதளம். ஸோ இது சின்ன வலைதளம் அப்படிங்கும் போது ஷார்ட் மெசேஜஸை ஷார்ட் இன்ஃபர்மேஷனை நமக்கு அது வழங்குது மைக்ரோ பிளாக்கிங் சர்வீஸ். ஏதாவது இப்போ எனக்கு ஒரு ஒரு ஆத்தர் ஒருத்தங்க ஒரு ஒருத்தர் சொன்னாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 பக்கம் எழுதியிருந்தேன் சரியா. என்னுடைய ஃபர்ஸ்ட் புக்கு வந்து டீச்சர் எஜுகேஷன் எம்எடுக்கு 400 பேஜஸ்க்கு நான் அதை கொடுத்துருந்தேன் 400 பக்கம் அது அவ்வளவு கிட்டத்தட்ட 2-3 வருஷமா அதை கலெக்ட் பண்ணி அதை நான் கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு பர்சன் சொன்னாங்க நம்ம ஹவு மெனி பேஜஸ் நிறைய பக்கங்கள் கொடுக்கறதுன்னு கிடையாது 400 பக்கமா அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு சுருக்கி நீ கொடுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணணும்னா 400 பக்கத்தை 40 பக்கத்துக்குள்ள கண்டென்ட்டை அடக்கி அவங்களுக்கு கொடுக்கணுமா அது அந்த மாணவர்கள் 4 பக்கத்துல எழுத கத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 400 பேஜஸ் இன்ஃபர்மேஷனை 40 பேஜஸ்ல நம்ம எவ்வளவு அப்ச்ராக்ட் அதை சுருக்கி அந்த இதை கொடுக்குற முடிஞ்சவங்க தான் பெஸ்ட் ஆத்தர் அப்படின்னாங்க. 40 புக் இருக்குது 400 பேஜஸ்ல 4000 பக்கங்கள் இருக்கும் அந்த மாணவர்களுக்கு அதை சுருக்கி எவ்வளவு நீ அழகா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அதுக்குள்ள அடக்கி கொடுக்க தெரிஞ்சவங்க தான் பெஸ்ட் ஆத்தர் பெஸ்ட் டீச்சர். அது அந்த மாணவன் 40 பக்கத்தை வாசிச்சுட்டு 4 பக்கத்துல அவன் எழுத தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. தட் இஸ் மோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வாக்கியம். அதுதான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இதுதான் இந்த ட்விட்டர் வந்து பண்ணுது. வள வளன்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது மைக்ரோ பிளாக்கிங் தான் மைக்ரோ இன்ஃபர்மேஷன். இதுல வந்து 280 கேரக்டர்ஸ் ஒன்லி அலௌடு 280 வளவளன்னு பேசுறதுலயும் நிறைய பக்கம் பக்கமா மெசேஜஸ் தள்ளி விடுறதுலயும் கிடையாது ஷார்ட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி நம்ம ஷேர் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ட்விட்டரோட. Send and view short text based posts called tweets. சின்ன டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்றோம் அது வந்து ட்விட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடத்துல நம்ம மெசேஜ போஸ்ட் பண்றது வந்து இட்ஸ் கால்ட் ட்விட்ஸ். Twitterல நம்ம மெசேஜ போஸ்ட் பண்றது அது இட்ஸ் கால்ட் ட்விட்ஸ். ஃபாலோ அதர்ஸ் ஆர் பி ஃபாலோடு நம்ம மற்றவங்களை ஃபாலோ பண்ணலாம் நம்மளையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ இன் த மீன்ஸ் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுடைய போஸ்ட் ட்விட்ஸை ஃபாலோ பண்றது. Most tweets publicly searchable. So நிறைய ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 பில்லியன் ஒரு 1 பில்லியன்ஸ்க்கு மேல நிறைய பேர் சர்ச் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிறாங்க பாக்குறாங்க அப்படிங்கறது ஒரு கணக்கு சொல்றாங்க. The Twitter was created by Jack Dorsey. இதுல 4 ஆத்தர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஜாக் டார்சி the first author was created this Twitter பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. நோவா கிளாஸ் பிஸ்டோன்
இவான் வில்லியம்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ட்விட்டர்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் சோசியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த மந்த் அண்ட் இயர் ஆஃப் மார்ச் 2006 லான்ச் இன் ஜூலை மார்ச்ல அத வந்து கிரியேட் பண்ணி ஜூலைல லான்ச் பண்ணிருக்காங்க சோ இட் இஸ் அ அமெரிக்கன் பிளாட்ஃபார்ம் ட்விட்டர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோடது தான் ஓனர் ஆஃப் திஸ் பிளாட்ஃபார்ம் கண்ட்ரி Why do you use Twitter? நீங்க ஏன் இத பயன்படுத்தணும்? நம்ம ஏன் இத பயன்படுத்தணும்? As a teacher, as an educator, as a student, why do we use this? அப்படின் பார்த்தோம்னா learn what's happening. இது உங்களுக்கு அழகா மேலேயும் நான் சொல்லியிருந்தேன் சோசியல் நெட்வொர்க்கிங் we sharing the social information, social ட்ரெண்டிங் டாப் ட்ரெண்டிங் நியூஸ் என்னது என்ன நிகழுது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நியூ இன்ஃபர்மேஷன் அதாவது டெய்லி நடக்கிற விஷயங்களை தான் அங்க ஷேர் பண்றாங்க சோ இந்த வாட்ஸ் ஹேப்பனிங் என்ன சொசைட்டில நிகழுது ஆஸ் அ டீச்சர் நம்ம வந்து நம்ம பேப்பர்ல உள்ளது சிலபஸ்ல உள்ளது நம்ம கரிக்குலத்துல உள்ளது மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சு சொல்றது கிடையாது சமுதாயத்துல என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது என்ன நியூஸ் என்ன பிரச்சனைகள் நிகழுது அதுங்க பத்தியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதை பத்தியும் நம்மள வந்து இப்ப நான் இப்ப ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளாஸ் ரூம்ல ஒரு எக்ஸாம்பிளா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா நான் ஷேர் பண்ணணும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து காமிச்சு உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு அதோட கார்லேட் பண்ணி நான் கொடுக்கணும்னா ஐ நோ அபவுட் தட் நம்ம நியூஸ் பேப்பர் முன்னாலும் ரேடியோ இருந்துச்சு அப்புறம் டிவி நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற இதெல்லாம் வந்தது இப்போ வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இப்ப நீங்க வந்து நீங்க யூ வில் பிலீவ் இட் ஆர் நாட் நான் இப்பெல்லாம் டிவில நியூஸே பாக்குறது கிடையாது எதுவுமே எல்லாமே வாட்ஸ்அப்ல வர்றது இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வர்றது இன்ஃபர்மேஷனை வச்சுதான் எனக்கு நியூஸ் பேப்பரும் நான் படிக்கல நியூஸ் பேப்பர் வீட்டுல வாங்கல அது படிக்கல வாங்கினா கூட படிக்க எனக்கு நேரம் கிடையாது நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவானாலும் எனக்கு தெரியல இப்போ படம் பாக்குறதுக்கும் பாட்டு பாக்குறதுக்கு மட்டும்தான் நான் டிவி அதுவும் பிள்ளைங்க கையில தான் இப்ப டிவி ஃபுல்லும் இருக்கும் அவனுங்களாம் விருப்பப்பட்டு தந்தாங்கன்னா அவங்க சண்டை போட்டு கொஞ்ச நேரம் வாங்கி நான் பார்த்தா டிவி அது படம் அல்லது பாட்டு தான் நான் பார்ப்பேன் சீரியல் கூட பார்க்க மாட்டேன் சோ எனக்கு எல்லா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஐ கெட் ஃப்ரம் தட் மீடியா என்ன நிகழுது இப்ப நேற்று கூட எனக்கு ஃபேஸ்புக் ஓபன் பண்ணோட வந்துச்சு ட்விட்டரை ஓபன் பண்ணும் போது வந்துச்சு இந்த ஒரு சினி ஆக்டர்ஸ் ஸ்விக்கில வாங்கின அது நேத்து ஓபன் பண்ண நியூஸ் பார்த்து நான் சொல்றேன் இது எஜுகேஷன் ரிலவெண்டா அப்படிங்கிறது இல்ல ஒரு என்ன நிகழுது சமுதாயத்துல அந்த ஃபுட்ல வந்து கரப்பாம்பூச்சி விழுந்திருக்குது அப்படிங்கறது நம்ம மோடி கூட என்னப்பப்ப இன்ஃபர்மேஷன் என்னென்ன நிகழ்வு அப்படிங்கறத ட்வீட் பண்ணி விடுவாங்க என்சிஆர்டி எம்ஹெச்ஆர்டி அவங்க என்ன லான்ச் பண்ணிருக்காங்க என்ன எஜுகேஷன் ரிலேட்டடான பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன ஆக்ட் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க என்ன சொல்யூஷன் ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க அதெல்லாம் போட்டுவாங்க அதெல்லாமே பார்ப்போம் கீப் இன் டச் வித் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோட கலீக்ஸ் கூட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு டச் வச்சுக்கிறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவு ஃபேமஸ் அண்ட் நாட் சோ ஃபேமஸ் ஃபேமஸா இருக்கிறவங்க யாரு ஃபேமஸ் இல்லாதவங்க யாரு எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லேர்ன் அபவுட் பிரேக்கிங் நியூஸ் ஜஸ்ட் follow the as a learn about breaking news so breaking news என்னங்கறது நம்ம தெரிஞ்சிக்கணும் contact searches on real time posts real time posts னா நான் இமிடியேட்டா நம்ம அப்பப்ப உடனே போடுறத விஷயங்களை நம்ம தேடி எடுத்துக்கிறதுக்கோ அதை பகிர்ந்து கொள்வதற்கோ பாக்குறதுக்கோ அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் reach a target audience என்னுடைய target யாரு Who's my target? My student. என்னுடைய target educationist, academicians, educational institutions. அதுதான் என்னுடைய target. அவங்கள ரீச் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் I am using this Twitter, this platform.
எல்லார்கிட்டயுமே இப்போ இது இதுல எல்லாருக்குள்ளயுமே இது இருக்கு, நிறைய பேர் இதை யூஸ் பண்றாங்க. என்னுடைய எஜுகேஷனிஸ்ட், என்னுடைய சேம் ஆட்டிடியூட் இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட நான் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஐ எம் யூசிங் திஸ். ஹாவ் யுவர் ஆடியன்ஸ் டாக் பேக் டு யூ. எனக்கு நேர்ல பார்த்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நிறைய பாசிபிள் இல்லை, ஆனா எனக்கு பின்னாலேயும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, கமெண்ட் கொடுக்குறாங்க, எனக்கு அப்புறம் நான் ஃபோன் பார்த்து நேரில் பார்த்து ஃபோனில் பேசுறதுக்கு அப்புறமும் அவங்க எப்படி என்கிட்ட என்ன ஒரு ஆட்டிடியூடோட இருக்காங்க, என்ன ரிலேஷன்ஷிப்போட இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்கள இன்னும் நான் கண்டினியூஸ் தொடர்ந்து அவங்கள என்னுடைய டச்சில் வச்சுக்கிறதுக்கு ஐ எம் யூசிங் திஸ். ஹவு டு யூ யூஸ் ட்விட்டர், எப்படி இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு, என்ன மாதிரி இந்த ட்விட்டரை பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, ட்விட்டருங்கிற வெப் ப்ரௌசர் இருக்குது, சாஃப்ட்வேர் அதுல உள்ள ஸ்பெஷலைஸ்ட் சாஃப்ட்வேர் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ், ஸ்ட்ராங் ட்ரெண்ட் டுவர்ட்ஸ் மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸ். மொபைல்லையும் இது என்னன்னா, மொபைல் ஆப்பாகவும் இதை பயன்படுத்திக்கலாம். ஸ்பெஷலைஸ்ட் ஆப்ஸ் ஃபார் டேப்லெட் அண்ட் மொபைல் ஃபோன், மொபைல் ஃபோன்லயும் இது ஆப் இருக்குது, இது அது மூலமா நம்ம பயன்படுத்திக்கலாம். ட்விட் வியா எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் மெசேஜிங், எஸ்எம்எஸ்ல உள்ள டெக்ஸ்ட் மெசேஜஸ் நம்ம ட்விட் பண்ணலாம், அதே இது அப்படியே அங்க ஷேர் பண்ணலாம். Easy source of RSS feeds. RSS feed அப்படிங்கிறது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான், அதுக்கும் அதுல ஆக்சஸ் பண்றதுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு அது எனக்கு அந்த RSS feed பத்தி அவ்வளவா தெரியல. Who uses Twitter? So everyday people, 300 million people are registering using அப்படின்னு ஒரு கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் சொல்றது. நியூஸ் மீடியா, நியூஸ் எல்லா நியூஸ் பேப்பர், எல்லா நியூஸ் நியூஸ் ஒரு நிறுவனங்களும் மீடியாஸ் வந்து இதை பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய இப்போ அந்த டாப் ஹெட்லைன்ஸ் வந்து இதை போட்டு விட்டுட்டு நம்ம அந்த மீடியா அதை போய் நம்ம இன்னும் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நியூஸ் பேப்பரோ அல்லது டிவி இதையும் நம்ம பயன்படுத்தலாம். எல்லா டிவி சேனல்ஸ், எல்லா நியூஸ் பேப்பர் சேனல்ஸ் எல்லாமே இந்த ட்விட்டர்ல இருக்காங்க, பயன்படுத்திட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிஸ், பண்டிட்ஸ், பண்டிட்ஸ்ங்கிறது எஜுகேஷனிஸ் பர்சன்ஸ், ஆக்டிவிட்டிஸ், சோசியல் ஆக்டிவிட்டி பர்சன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், சினி ஆக்டர்ஸ் எல்லாருமே, அகடமிசியன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ் இன்க்ளூடிங் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், எவ்ரி திங் யூசிங் திஸ் ட்விட்டர். ரெலவன்ஸ் ஆஃப் யூசிங் ட்விட்டர் இன் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல இதோட நீட் அண்ட் ரெலவன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பில்ட்ஸ் எ ப்ரொஃபோன் கம்யூனிட்டி டு இன்ட்ராக்ட் அண்ட் ஷேர் இன்ஃபர்மேஷன். அதிகமா நான் என்னுடைய இன்ஃபர்மேஷன், இப்போ என்னுடைய பாப்புலரிட்டி, நான் பாப்புலரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா என்னுடைய ஒரு நான் தனவதி ஒரு பொண்ணு, ஒரு ஃபீமேல் டீச்சர், விஓசி காலேஜ்ல தோத்துக்குடியில இருக்காங்க, அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா த்ரோ தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தான். ஏன்னா நான் எழுதுன புக்ஸையும் சரி, நான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸும் சரி, டீச்சிங் அண்ட் லேர்னிங் தான் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே, டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரிலவெண்டா இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு சின்ன சின்ன இதையுமே இப்பதான் கொஞ்சம் ஷேர் பண்றத நான் வந்து கம்மி பண்ணிருக்கிறேன். கம்மி பண்ணிருக்கிறது மீன்ஸ் வேற ஆஸ்பெக்ட்ல அது போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எவ்ரி திங் சின்ன சின்ன விஷயத்தையும் நான் ஐ எம் ஷேரிங் தட் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ், நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயே ஷேர் பண்றேன். எல்லாத்துலயுமே என்னுடைய நான் நினைக்கிற விஷயம், நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், என்னுடைய ஐடியாஸ் குளோபல் வித் த குளோபல் ஆடியன்ஸ், என்னுடைய கம்யூனிட்டி லேர்னிங் டீச்சிங் லேர்னிங் கம்யூனிட்டியோட ஐ எம் ஷேரிங் மை இன்ஃபர்மேஷன் தாட்ஸ் ஐடியாஸ், நான் அதை ஷேர் பண்றதுக்கு ஐ எம் யூசிங் திஸ். நான் பார்த்த படிச்ச சில விஷயங்களை நான் இல்ல அங்க உள்ள ஒரு அங்க வர்றதையும் நான் ரீஷேர் பண்றேன், ரீட்வீட், இதுல வந்து ரீட்வீட் பண்ணலாம், அது அவங்களுக்கு மத்தவங்களுக்கு திருப்பி என்னுடைய மத்த ஃபாலோவர்ஸ்க்கு நான் அதை ஷேர் பண்ணலாம். பில் ஸ்ட்ராங் நெட்ஒர்க், ப்ரொமோஸ் கொலாபரேஷன், பில் ஸ்ட்ராங் நெட்ஒர்க் அப்படின்னு. இப்ப நான் நேத்து அன்னைக்கு கிளாஸ் எடுத்த லிங்க்டின், ஃபேஸ்புக்ல இருந்த ஒரு பர்சனோட நம்மளுடைய ஸ்ட்ராங் பில்டிங் அவர் நெட்ஒர்க், அவர் வந்து புனேல இருக்கிறாரு, அவரோட என்னுடைய என்னுடைய எஜுகேஷனல் நெட்ஒர்க் வந்து இன்னும் நிறைய டெவலப் பண்றேன். நிறைய பேரை நான் சொல்லலாம், அவ்வளவு பேரும் நான் இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தூத்துக்குடியை தாண்டி ஒரு ரொம்ப போனது கிடையாது, மிஞ்சி போனா அதுவே சென்னைக்கு போயிருக்கிற, மதுரைக்கு சில விஷயங்களை, கோயிலுக்கு தான் மேக்சிமம் போயிருக்கேன். எஜுகேஷன் இதுக்கெல்லாம் ரொம்ப போனது கிடையாது, எஜுகேஷனல் ரெலவெண்டான என்னோட மூவிங் எல்லாம் கிடையாது. டெல்லிக்கும் அந்த மாதிரி ரெண்டு ப்ராஜெக்டுக்காக நான் போயிட்டு வந்தேன் டெல்லிக்கு, அப்படி போக அப்படி இறங்கிட்டு அப்படியே நம்ம வந்துட்டோம். பட் ஆனா ஏகப்பட்ட பர்சன்ஸ் அந்த எஜுகேஷனல் நெட்ஒர்க் எனக்கு டெவலப் ஆயிருக்குன்னா
இப்போ நான் வந்து இந்த சிக்கிம்ல உள்ள ஒரு ஒரு லேடி பர்சன் அவங்களுடைய ஒரு நெட்வொர்க் தே ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் வித் மீ த்ரூ திஸ் மீடியா. அவங்க பழக்கமானது எல்லாமே இந்த பர்சன் நிறைய பேரை லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அவங்களோட ரெண்டு சேர்ந்து ஒரு புக் போடலாம் அல்லது ஒரு வெபினார் நடத்தலாம் இங்க என்னுடைய கிளாஸ் வந்து அங்க ஷேர் பண்ணலாம் அங்க இருந்து அவங்க இங்க ஷேர் பண்ணலாம் ப்ரொவைட்ஸ் ஏஜென்சி மேக்ஸ் வாய்ஸ் கேர் நிறைய பேருக்கு என்னுடைய வாய்ஸ் நிறைய என்னுடைய இதை வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் ப்ராடன்ஸ் விசிபிலிட்டி ரீச் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் இன் தி கிளாஸ் ரூம் ஸோ இது வந்து விசிபிலிட்டி அப்படிங்கிற ஷோகேஸ் என்னுடைய கிளாஸ்ல என்ன நிகழது என்ன இம்பாக்ட் அப்படிங்கறத நான் வந்து ஷோகேசிங் டு தி அதர்ஸ் இப்போ என்னோட கிளாஸ்ல என்னுடைய லேர்னிங் இம்பாக்ட் இன் மை கிளாஸ் ரூம் நான் என்ன கத்துக்கிட்டேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என் கிளாஸ் ரூம்ல தான் நான் வந்து கொண்டு போக முடியும் அந்த கொண்டு போகிற விஷயத்தை ஐ அம் ஷோகேசிங் டு திஸ் குளோபல் நான் இன்னைக்கு ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டேன் அதை வந்து என்னோட கிளாஸ் ரூம்ல நான் செஞ்சு பாக்குறேன் அந்த கிளாஸ் ரூம் உடைய கிளாஸ் ரூம்ல இப்ப 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க 50 பேருமே புது புது என்னுடைய டீச்சிங் மூலமா அவங்களுடைய அவுட்கம் அந்த அவுட்கம் வந்து நான் என்ன அவுட்கம்னா அவங்க நல்லா சூப்பரா அதே மாதிரி அதை விட எக்ஸ்பெக்ட் நல்லா பண்ணி அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அவங்களுடைய அவுட்கம் ப்ராடக்ட் ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு அதை என்னை விட சூப்பரா கிரியேட் பண்ணி கொடுக்கு நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு அவங்க ஒரு புதுசா ஒண்ணு படைக்கிறாங்க other I'm reaching to other world other institution peer students இது வந்து பண்ணிருக்காங்க என்னோட டீச்சிங்ல உள்ள இம்பாக்ட் வந்து ஸ்டூடண்ட்ஸ் இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறது I'm showcasing to this world broadens visibility என்னோட காலேஜுக்கு மட்டும் இல்ல எல்லா காலேஜஸ்க்கு எல்லா யுனிவர்சிட்டி வேர்ல்ட் ஃபுல்லா நான் அதை வந்து ஷோகேஸ் பண்ணலாம் கொண்டு போய் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எல்லாம் பண்றாங்க இந்த மாதிரியான நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு ஸ்கில் இருக்குது ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி இப்படி இருக்குது அவங்க இப்படி எல்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நான் கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ அத கோத்தாரி சொன்ன மாதிரி த டெஸ்டினிட்டி ஆஃப் த வேர்ல்ட் ஷேப்பிங் இன் த கிளாஸ் ரூம் நீங்க உங்க யூனிட் C2ல படிச்சிருப்பீங்க கோத்தாரியோடைய ரிப்போர்ட்ல கொடுத்துருக்குற அந்த பாயிண்ட் the destiny of the nation is building starting from the classroom la da irukku and the classroom oda nigalvugala nama enna pannalam na showcasing visibility to the global helps in building powerful narratives abingiradhu interaction na oru point solla ipo abhishek vandu onnu solvaanga அது நம்ம நேர்ல பார்த்து பேசுறோம் ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசுறோம் அதே மாதிரி தி சேம் ஆல்சோ வி ஆர் பில்டிங் இன் தட் சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ் நான் ஒரு இத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒன்னு சொல்லுவேன் அதுக்கு எவ்லின் பான் ஒன்னு சொல்லலாம் அவங்க ஒரு ட்வீட் பண்ணுவேன் அவங்க ரீட்வீட் பண்ணுவாங்க இப்படி இந்த கம்யூனிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம் சர்வ்ஸ் அஸ் எ விர்ச்சுவல் டைரி திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் சர்வ்ஸ் அஸ் எ விர்ச்சுவல் டைரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விர்ச்சுவல் டைரி எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆஃப் யுவர் ஒர்க் நீங்க என்ன செய்யறீங்க ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொல்லியிருந்தேன் நான் என்ன பண்ணிருக்கேன் என்னோட பிபிடிஎஸ் ஸ்லைட்ஸ்ல ஷேர் பண்றேன் என்னோட ரெக்கார்டை யூடியூப்ல ஷேர் பண்றேன் இதெல்லாம் விர்ச்சுவல் டைரி நம்ம வாட்ஸ்அப் கூட நான் அப்பப்ப டெலிட் பண்ணிடுவேன் இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல நம்ம ஷேர் பண்றோம் நம்மளோட பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஷேர் பண்றோம் இந்த மாதிரி மீடியாஸ்ல பிளாட்ஃபார்ம்ல நான் ஷேர் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா it's a virtual diary so na 6 years back na photo information enak thiruva eduthu kaamikidala na yen diary neenga na endha diary eludra palakka enak undu eppo 2000 la irundhu na eludhit iruken ana indha diary na ipo rendu andha diary ellame varsiya vechirukana eduthu paaka enak neram illa paaka mudiyala ana indha
இந்த மீடியாஸ்ல நான் ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷனை எனக்கு திரும்ப எடுத்து காமிக்குது. இதெல்லாம் நான் ஷேர் பண்ணிருக்கேன், எடுத்து பாத்துக்கலாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் ஷேர் பண்ண. விர்ச்சுவல் டைரியா இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று காலேஜ் முந்தின நாள் காலேஜுக்கு போயிருக்கிற ஆபீஸ்ல உள்ள பாலனா கேக்குறாங்க, இத்தனை புக் நீங்க எழுதிருக்கீங்க, பேஸ்புக்ல நான் பார்த்த புக் எழுதிருக்கீங்க, என்னைக்கோ போட்டு பப்ளிஷ் பண்ணது அவரு மெமரிஸ் எடுத்து பார்க்கிறார், நான் இப்ப போட்டதுன்னா நினைக்கிறேன் அதை பார்த்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. விர்ச்சுவல் டைரியா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அப்படியே நான் இப்ப 2016 இருந்து ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து எப்பெல்லாம் என்னென்ன டேட்டுக்கு என்னென்ன போஸ்ட் பண்ணிருக்கிறேன், என்னென்ன சேவ் பண்ணி வச்சிருக்கிறோம் அது அவ்வளோத்தையும் நான் எடுத்து பார்க்கலாம். விர்ச்சுவல் டைரி benefits of Twitter in higher education. Benefits of Twitter in higher education. உங்களுக்கு as a college students க்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்? Teacher, fast to the point communications. ஃபாஸ்டா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றோம். ஆனா இப்போ வாட்ஸ்அப் அந்த இப்போ பிஎட் செகண்ட் இயருக்கு எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயில்ல ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளைங் த்ரூ த வாட்ஸ்அப் ஓன்லி. அவங்களுக்கு மெயில்ல தான் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கோம், ஆனா ஃபாஸ்டா எதுல பண்றாங்க? அவங்க வாட்ஸ்அப்ல தான் ரிப்ளை பண்றாங்க மெயில விட. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்னன்னா அந்த மீடியாஸ் வந்து யூஸ் பண்றது எப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. ஹவு டு பி யூஸ், that is the problem. It is easy, it is fast, it is to the point we how we communicate அப்படிங்கிறது தான். நான் மெயில் அனுப்பியிருக்கேன், யூ ரிப்ளை டு தட் மெயில் அலோன். அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன், மெயிலே எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு. யூ ரிப்ளை தட் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணணும். ஸோ ட்விட்டர் பொறுத்த வரைக்கும் நான் என்ன விரும்புறேன்னா அதை ஃபாஸ்டா வி கேன் கம்யூனிகேட் டு த வேர்ல்டு, எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி. To the point, என்ன சொல்ல விரும்புறனோ அதை மட்டும்தான். வள வள கொலகொலன்னு விழுத்துக்கிட்டே போறது, ஒரு மணி நேரம் பேசி அது என்ன பேசினாங்க அப்படின்னே தெரியாம என்ன பக்க பக்கமா மெசேஜஸ் ஷேர் பண்றதுல விட, இல்ல ட்விட்டர்ல நான் சொல்ல விரும்புற அந்த 280 கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுலயே என் மெசேஜ ஃபாஸ்டா குயிக்கா ஷார்ட்டா கன்வே பண்ணிருந்தேன். ஆன் த கோ மெசேஜிங் highly adaptable for both computer and mobile use. Mobile-லே பயன்படுத்திக்கலாம், நம்ம computer-லே பயன்படுத்திக்கலாம். அதனால இது ஒரு benefited device பொறுத்தவரைக்கும் this app. Easily access. Ability to create RSS feed. இதுலயே நம்ம RSS feed அப்படிங்கிற ஒரு platform create பண்ணி அனுப்பலாம். Retweeting helps spread the word. Retweeting. அதாவது ட்விட் பண்ணியிருக்காங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை நான் ரீட்வீட் பண்றதுனால இந்த வேர்ல்ட் வரைக்கும் இதை நம்ம ஷேர் பண்ண முடியும். Twitter and its salient features. Brevity. Brevity in abstract. Short தான். That is text message maximum 280 characters. 280 character குள்ள உங்க பாயிண்ட்ஸ் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை கொண்டு வந்து பழகுங்க. பழகிறதுக்கு தான் நம்ம இதை பண்றோம். ஷார்ட்டா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது எப்படிங்கிறது நம்ம இன்டெரக்டா இது சொல்லிக் கொடுக்குது. ஸோ இதுல வந்து இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டா ஷேர் பண்றது. போட்டோஸ் மேக்ஸிமம் 4 போட்டோஸ் தான் நம்ம ஷேர் பண்ண முடியும் அட் அ டைம். Videos, maximum length 2 minutes, that is 20 seconds oda kudiye 2 minutes videos, 2 minutes 20 seconds oda kudiye length ulla and the videos da nama share panna mudiyum. Idhila Twitter terminology, so Twitter la use panna kudiye terminology words vandu neenga vandu therinju vechukkaranga. Tweets, Twitter la nama tweets adhaan posting e vandu message podradha vandu tweets appadina nama solluvom adha podra postings. இப்ப நான் ஒரு பர்சனை தேட விரும்புறேன், இப்ப என்னுடைய என்னையே இப்ப நீங்க ட்விட்டர்ல தேடுறீங்க அப்படின்னு சொன்னா என் பேருக்கு முன்னால அந்த அட் சிம்பலை போட்டு நீங்க தேடலாம். அட் தனவதி, அட் அட் சசிபிரியா அப்படின்னு தேடினீங்கன்னா அவங்க ட்விட்டர்ல இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கும். ஷார்ட்டா நம்ம வந்து தேடுறதுக்கான ஒரு டெர்மினாலஜி வேர்ட் ஹேஷ்டாக். ஸோ இது வந்து ஒரு கன்ஜெக்ஷன் சிம்பலா நம்ம இதை யூஸ் பண்றோம். So keyword to make your post easily searchable by the public. But now I am searching at edu related ah avanga theadra or conference enakku inda vaarthai edu related ah edu conference
இந்த மாதிரி நான் தேடுற இதை தேட விரும்பல வெதர் ரிப்போர்ட்ஸ் எனிதிங் எல்ஸ் தேட விரும்பலன்னா அதுக்கு முன்னால இந்த ஹேஷ்டாக் மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும் you can easily search that relevant concept hashtag or search engines content related to your interested area so idla the hashtag abingiradhu nama idhukku munnala paatha indhudha ipo na hashtag education hashtag body edit chat let's talk education hashtag technology hashtag thursday thoughts indha maadhiri enna search panna virumbanaalo adhukku munnala indha hashtag potuta podum nama we can find that relevant information tagging people organization on twitter இப்போ இந்த ஆர்கனைசேஷன் இந்த ட்விட்டர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அதுல பீப்புள்ஸ் டாக் பண்ணி வச்சுக்கலாம் டாகிங்னா அதுல ஆட் பண்ணி வச்சுக்கலாம் டாகிங் பீப்புள் ஆர் ஆர்கனைசேஷன் ஆன் யுவர் ட்விட்டர் பிரிங் யுவர் ட்விட் டு தி நோட்டிபிகேஷன் இப்போ என்னோட நோட்டிபிகேஷன் இங்க நான் இவங்களுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி டாகிங் கேன் பீ டன் பை டைப்பிங் அட் யூசர் நேம் ஆஃப் தி पर्सन ஆர்கனைசேஷன் யூ விஷ் டு மென்ஷன் டாக் யாருக்கு நம்ம டாக் பண்ண விரும்புறோமோ அவங்களுக்கு முன்னால இந்த இத வந்து நம்ம என்ன பண்றோம் அதுல என்ன டாக் பண்றோம் அப்படிங்கறத நம்ம கன்வே பண்றது too much tagging makes your tweet looks messed up tag intelligently avoid unnecessary untagging ensure that you have tagged the right person la nam correct tag pandroma ninga paathukonga retweets so or person tweet pannirukanga avangalukku nam retweet pandrad reply pandrad dhaan retweet appdi solrom seri adha retweet na thirumba nam yen group ku oruthanga enoda person enudaiya link la irukra person ku message anupirukanga that is tweet அதுல என்ன பண்ற திரும்ப ரீட்வீட் பண்றனா மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய அதர் ஃபாலோவர்ஸ்க்கும் பாக்குற மாதிரி தெரிஞ்சிர மாதிரி நம்ம ரீட்வீட் பண்றோம் டிஎம் டைரக்ட் மெசேஜ் சோ டைரக்டா நம்ம நம்மளும் மெசேஜ் பிரைவேட் மெசேஜ் யூ பிரைவேட் மெசேஜ் வச்சிருக்கீங்க யூ கேன் சென்ட் எ பிரைவேட் மெசேஜ் டு சம்மோன் யூசிங் டிஎம் ஃபங்க்ஷன் டைரக்ட் மெசேஜ் என்னுடைய மெசேஜை மட்டும் நான் போட்டுடுது நான் மட்டும் பாக்குறது யார் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம் பப்ளிக்கா பார்க்கணுமா பிரைவேட்டா பார்க்கணுமா அப்படிங்கிறது ஃபாலோயிங் அண்ட் ஆன்சர் ட்வீட் பண்ணிருக்கோம் அதுல கீழே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரீட்வீட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம ரீட்வீட் பண்றோம் ரீட்வீட் பிளஸ் கமெண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ஃபாலோயிங் அண்ட் அன்ஃபாலோயிங் சோ ஹூம் டு யூ ஃபாலோ நீங்க யார ஃபாலோ பண்ணணுமோ அவங்க நம்ம ஃபாலோ பண்றது யார ஃபாலோ பண்ண வேண்டாமோ நீங்க அன்ஃபாலோயிங் பண்ணிக்கலாம் Facebook நம்ம LinkedIn மாதிரிதான் do you want to follow you and unfollow you? Like retweet like பண்றது retweet பண்றது retweet with comment comment கொடுக்கலாம் கொடுக்கலாம் your first tweet conducting the discussion so twitter ethics அப்படி பார்த்தோம் அப்படினா twitter ethics அப்படிங்கிறது என்னன்னா எதெல்லாம் mind குள்ள வச்சு நம்ம பண்றது அதுக்கு சில இது கேரக்டரிஸ்டிக் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பீ மைண்ட்ஃபுல் ஆஃப் வாட் யூ போஸ்ட் என்ன போஸ்ட் பண்றோங்கிறத ஞாபகத்துல வச்சுட்டு போஸ்ட் பண்ணணும் சும்மா போஸ்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணக்கூடாது சோசியல் மீடியா போஸ்ட் ரெஃப்ளெக்ட் யுவர் பீயிங் நீங்க என்ன செய்றீங்கிறத ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதுதான் அது உங்களுடைய மென்டாலிட்டி என்ன உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன உங்களுடைய பேஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்த ரெஃப்ளெக்ட் பண்றதுதான் இந்த மீடியாஸ் எல்லாமே இப்ப நான் வந்து என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னுடைய அவுட்கம்ஸ் நான் வந்து ஷேர் பண்றேன் தட் ரிஃப்ளெக்ட் மை மென்டாலிட்டி இவங்க எஜுகேஷனிஸ்ட் எஜுகேஷன் நிறைய எக்ஸ்பர்ட் அவங்களுடைய அவுட்கம்ஸ் நிறைய இருக்குங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுது பி கைண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டு அதர்ஸ் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நம்ம ஆன்லைன்ல இருக்கோம் ஆன்லைன்ல நம்ம வார்த்தைகள் பயன்படுத்துறது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம பயன்படுத்துறது அதெல்லாம் எவிடன்ஸ் அப்படி அவங்க போட்டு இப்படி அனுப்பியிருக்காங்க ஒரு சின்ன வார்த்தையில அர்த்தங்கள் மாறிடுச்சுன்னா பெரிய விஷயமா இருக்கும் சோ அது கரெக்டா ரெஸ்பெக்ட் கொடுத்து டியர் சார் டியர் மேம் டியர் ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்க அது மெசேஜ் பண்றது டு நாட் அபியூஸ் பீப்புள் சோ நம்ம யாரையுமே தவறா பயன்படுத்த கூடாது சோ எதையுமே தவறாவும் நினைக்க கூடாது அந்த அது வந்து அவங்க இந்த மெசேஜ போட்டதை வச்சியும் நம்ம அவங்கள இவங்க எப்படி இப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவெடுத்துடக்கூடாது
சோ அந்த பீப்புள நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா ராங்கா அது நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல டு நாட் அபியூஸ் பீப்புள்ஸ் யாரையுமே தவறா நினைக்க கூடாது தவறான உதாரணங்களை எடுத்து காட்டி காமிக்க கூடாது செட் எ பாசிட்டிவ் டிஸ்கோர்ஸ் ஆன் ட்விட்டர் இன்ஸ்பயர் அதர்ஸ் பாசிட்டிவ் இப்ப நான் இந்த ட்விட்டரை 2016ல இருந்து யூஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினேன் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் சோசியல் மீடியா இன் டீச்சர் எஜுகேஷன் ICSSR-ல 5 லட்சம் ப்ராஜெக்ட் வாங்கி சோசியல் மீடியாவ மூலமா என்னால டீச்சர் எஜுகேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சிங்க எஃபெக்டிவா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அது பயன்படுத்த முடியுங்கிறது தான் என்னோட ப்ராஜெக்ட் அப்போ ஒரு 50 பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சோசியல் மீடியாவ மூலமா நான் டீச் பண்ணினேன் சோசியல் மீடியா அட்ரஸ் அவங்க கிரியேட் பண்ணாங்க அதுல என்னுடைய டீச்சிங் லேர்னிங் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் எல்லாமே இருந்துச்சு நான் என்ன பண்ணுவேன் பாசிட்டிவா தான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் இருந்தால்தான் நான் என்ன பண்ணுவேன் இது நல்லா இருக்குது நல்லா இருக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன் எஃபெக்டிவா இருக்குது டீச்சிங் லேர்னிங்ல கொண்டு வர முடியுங்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட தான் நான் கிரியேட் பண்ணுவேன் எல்லா இதுலயுமே பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு ஐ அக்செப்ட் தட் எல்லாத்துலயுமே பாலுல 100% தான் மில்க் இருக்கு சொல்ல முடியாது தண்ணியும் இருக்குது ஹவ் வி ஃபைண்ட் தட் ஹவ் வி யூஸ் தட் அப்படிங்கிறது எல்லாம் இது Facebook-ல நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நினைக்கிற மாதிரி இருக்குது ஆனா நல்ல விஷயத்துக்கு எப்படி நல்ல விதமா பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் இருக்கு சோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நம்ம பிள்ளை வந்து தப்பா எழுதுது தவறான ஒரு செயல் செய்யுது இப்படி எழுதக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுங்கறதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இனிமே அதை பயன்படுத்தாத இதை பார்க்காத எழுதாத செய்யாதன்னு நம்ம சொல்லிக் கொடுக்க கூடாது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் ட்விட்டர் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணி அதுல எப்படி நம்ம இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்றது ஷேர் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சோ இது வந்து ஒரு மைக்ரோ பிளாக்கிங் சர்வீஸ் இதுல போடக்கூடிய போஸ்ட் வந்து வி கால் அஸ் ட்விட்ஸ் அப்படின்னு நம்ம இதை அழைக்கிறோம் ஒரு விர்ச்சுவல் டைரியா நமக்கு இது ஒர்க் பண்றோம் இந்த ட்விட்டரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் டைரி மாதிரி இதை நம்ம யூஸ் பண்றோம் இதோடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 280 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இதை அலோவ் பண்ணும் மேக்சிமம் 4 பிக்சர்ஸ் 4 பிக்சர்ஸ் வரைக்கும் ஒரு போஸ்ட்ல நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும் ஒரு போஸ்ட்ல வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 2 minutes 20 seconds லென்த் உள்ள வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் சோ இந்த ட்விட்டர்ல சில டெர்மினாலஜி வேர்டை நம்ம யூஸ் பண்றோம் அந்த டெர்மினாலஜி வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை அழைக்கிறோம் சோ இதோட போஸ்ட வந்து நம்ம வி கால்ட் அஸ் ட்விட்ஸ் ட்விட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாவது ஒரு பர்சனை நம்ம தேடுறோம் அக்கௌண்ட் அவங்க அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் அவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கறத நம்ம தேடுறதுக்கு நம்ம என்ன பண்றோம் வி யூஸ் அட் சிம்பிள் அவங்க நேமுக்கு முன்னால இந்த அட் சிம்பிள் அப்படிங்கறத போட்டு அவங்க நேம சர்ச் பண்ணோம்னா அவங்க ட்விட்டர்ல இருந்தாங்கன்னா வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் தம் அதுவே ஹேஷ்டாக் ஒரு 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 நியூஸ் நம்ம இதுல இருந்து நம்ம தேடி எடுக்கிறதுக்கு இந்த ஹேஷ்டாக் சிம்பிளை நம்ம யூஸ் பண்றோம் ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு ஒரு கீவேர்டு மாதிரி ஒரு கீவேர்டுக்கு முன்னால இந்த சிம்பிளை போட்டோம் அப்படின்னா அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எதெல்லாம் இருக்குது ஏதாவது ஓபன் பண்ணியிருந்தாங்க அதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா வி கேன் ஃபைண்ட் தட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு நியூஸ் இன்னும் யாருக்கெல்லாம் நம்ம டேக் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க எப்பனாலும் அதை எடுத்து பாத்துக்கிற மாதிரி நம்ம அந்த இதை யூஸ் பண்ணோம் ரீட்வீட் ஒருத்தங்க ட்விட் பண்ண இன்ஃபர்மேஷன் நம்ம ரீட்வீட் பண்ணலாம் ரீகமெண்ட் பண்ணலாம் டைரக்ட் மெசேஜ் அவங்களுக்கு டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம் மெசேஜ் அனுப்புறது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்குது ஃபாலோயிங் அன்ஃபாலோயிங் ஸோ நம்ம வந்து யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்றோம் இந்த பர்சனை வந்து நம்ம இந்த ட்விட்டர்ல யார் ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டை இந்த ஒரு குரூப் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குரூப்பை நம்ம யாரை நம்ம ஃபாலோ பண்ண விரும்புறோமோ அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணினா போதும்
அதே மாதிரி யார் நம்மளை ஃபாலோ பண்ண வேண்டாம் when you unfollow someone நீங்க யாரை ஃபாலோ பண்ண விரும்பலையோ அவங்க நீங்க அன்ஃபாலோ கொடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஒரு பர்சன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வந்து நம்மளை ஃபாலோ பண்றாங்க அதே மாதிரி நம்ம அந்த பர்சன் நம்ம ஃபாலோ பண்ண விரும்பலன்னா we click unfollow options அதுவே இந்த ஆப்ஷன் அவேலபிளா இருக்குது சோ இது வந்து ஒரு இதுல இருக்கக்கூடிய அதுக்கு சோ என்ன எத்திக்ஸ் அப்படினா என்ன போஸ்ட் இல்ல அப்லோட் பண்ண போறோம் அப்படிங்கிறது மைண்ட்ஃபுல் அத வந்து நம்ம ரிமெம்பர் நம்ம ஞாபகத்துல வச்சு பண்ணணும் சோ என்ன போஸ்ட் இல்ல பப்ளிக்கா போட போறோம் யாருக்காவது பிரைவேட்டா பண்ண போறோமா என்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போறோமோ அதை மட்டும் ஷேர் பண்ணணும் எது பப்ளிக்கா மத்தவங்களுக்கு தெரியணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா தான் பண்றோம் அப்படிங்கும் போது டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க மற்ற இதையும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யுவர் சோசியல் மீடியா போஸ்ட் ரிஃப்ளெக்ட் யுவர் பீயிங் நம்ம என்ன செய்யறோம் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த போஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது நம்ம போடக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன நினைக்க இவங்க ஒரு டீச்சிங் கம்யூனிட்டியில இருக்காங்க ஒரு டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்காங்க அது ரிலேட்டடான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் அது ரெஃப்ளெக்ட் பண்ணும் அந்த மாதிரி அது ரெலவெண்டான போஸ்ட மட்டும்தான் போடணும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் சோ இதுல வேற எந்த ஒரு பர்சனல் பிக்சர்ஸையோ பர்சனல் தாட்டையோ வேற எதையுமே மீன் பண்ற மாதிரியான போஸ்டிங் அதுல போடக்கூடாது Be kind and respectful to others. யாராவது ட்விட்டிங் போடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மெசேஜுக்கு பி கிவ் சம் ரெஸ்பெக்ட் அங்க போய் நம்ம மரியாதை குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ண கூடாது சோ அந்த ஒவ்வொரு வந்து பப்ளிக்கா இந்த இன்ஃபர்மேஷன் வேர்ல்டு ஃபுல்லும் ஷேர் ஆகக்கூடியது அப்படிங்கும் போது நம்ம ரீட்வீட் பண்ணும் பொழுது அல்லது நம்ம மெசேஜ் போடும் பொழுது மத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு அந்த மெசேஜஸ் இருக்கணும் மத்த எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையோ குரூப்பையோ கம்யூனிட்டியோ பொலிட்டிஷியன்ஸோ யாரையும் ஆக்டர்ஸ் எனி ஒன் எனி திங் எல்ஸ் எதையுமே சாராம ஜென்ரலான நம்மளுடைய கருத்தை மட்டும் போட்டா போதும் டூ நாட் அபியூஸ் பீப்புள் ஸோ அதுல ஒரு பர்சன் நம்மளை வந்து ரொம்ப கைண்ட்ஃபுல்லா பேசுறாங்க அல்லது ரொம்ப நல்ல கொட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் மோட்டிவேஷனல் தாட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க நல்ல பர்சன்ஸ் நல்ல பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி அந்த பர்சனை வந்து என்ன பண்ணக்கூடாது அதிகமான கம்யூனிகேஷன்ஸ் அவங்க கூட வச்சிருக்க கூடாது ஸோ இந்த இதுல வந்து எல்லாரும் யாருமே நல்லவங்க கிட்டவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுல வந்து டிசைட் பண்ணிடக்கூடாது ஜஸ்ட் ஷேரிங் அவர் இன்ஃபர்மேஷன் ஒன்லி நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான ஒரு நம்மளுடைய கருத்தை மட்டும் தான் இங்க ஷேர் பண்றோம் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்றோம் எந்த பர்சனையும் நம்ம நம்பிடவும் கூடாது அப்படிங்கிறதா அவங்களையும் தவறான கண்ணோட்டத்தோட நம்ம அணுகவும் கூடாது செட் அ பாசிட்டிவ் டிஸ்கோர்ஸ் ஆன் ட்விட்டர் இன்ஸ்பயர் அதர்ஸ் நல்ல எண்ணங்கள் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி இது நல்லதுன்னு நினைச்சோம்னா நமக்கு நல்லதான இன்ஃபர்மேஷன்ஸ் அதிகமா கிடைக்கும் இந்த ட்விட்டர்ல இருந்து ட்விட்டர் நமக்கு நல்ல பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டுக்கு இது நம்மளோட டீச்சிங் லேர்னிங்க்கு கொண்டு போகுது அப்படிங்கிற ஆட்டிடியூடோட இந்த எண்ணத்தோட நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது நல்ல கருத்துக்களை நம்ம வளர்ச்சியை நமக்கு கொடுக்கும் மற்றவங்களையும் நம்மளால இன்ஸ்பயர் பண்ண முடியும் இல்ல அதை வந்து நம்ம நெகட்டிவ் ஆஸ்பெக்டோட அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெகட்டிவான மெசேஜஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் நம்ம வந்து நம்மளாலையும் மத்தவங்களை இன்ஸ்பைர் பண்ண முடியாது மத்தவங்க போடுற நல்ல கருத்துக்களும் நம்மள வந்து ரீச் ஆகாது சோ அது வந்து இதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கணும் and you have the option to block or mute conversation of people ஒருத்த போடக்கூடிய போஸ்ட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இல்ல அது இர்ரெலெவெண்டான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஏரியாக்கு இன்ட்ரெஸ்டுக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா you have that option to block them
அவங்களை பிளாக் பண்றது அல்லது மியூட் பண்றது அவங்க எந்த ஒரு கன்வர்சேஷனும் உங்களோட வச்சுக்க முடியாத அளவுக்கு யூ கேன் அதுக்கு ஆப்ஷனும் அதுல இருக்குது யூ ஆர் ஏ வண்டர்ஃபுல் பீயிங் டோன்ட் ஜட் யுவர் செல்ஃப் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆன் சோசியல் மீடியா ட்விட்டர்ஸ் ஸோ இது வந்து அதை யாரையுமே நம்ம இதுல வந்து நம்பிடக்கூடாது நம்மளையுமே இது வந்து என்ன பண்ணக்கூடாது ரொம்ப அதிகமாக இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஸோ இதுல வந்து நிறைய நமக்கு நம்ம போடுற போஸ்டுக்கு நிறைய லைக்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிற எண்ணமும் இதுல நமக்கு இருக்கக்கூடாது ஸோ அப்படிங்கிறதா சோசியல் மீடியாவோ அது எந்த ஒரு ஆப்ஷனுமே நமக்கு வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா தாட்ஸ் டீச்சிங் லேர்னிங் ரிலேவெண்டா இருக்கக்கூடிய நியூ இன்ஃபர்மேஷன் இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி அதுல இருக்கக்கூடிய நியூ டீச்சிங் மெத்தடாலஜிஸ் அதெல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் மற்றவங்க ஷேர் பண்றத நம்ம வந்து பாத்துக்கிறதுக்காகவும் மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கணுமே தவிர வேற எந்த விதமான ஒரு கருத்துக்களுக்கு இடம் கொடுக்க கூடாது நவ் வி ஆர் கோயிங் டு கெட்டிங் ஸ்டார்டட் வித் ட்விட்டர் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ஸோ இதில் வந்து இப்போ நம்ம எப்படி இதை அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது அதில் எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் டெமோ செஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தோஸ் ஆர் வில்லிங் டு ஓப்பன் யூ ஹாவ் வித் யுவர் டிவைஸ் ரெடி ப்ரிப்பேர் ஃபார் கெட்டிங் ஸ்டார்டட் வித் ட்விட்டர் தெர் ஆர் டசன்ஸ் ஆஃப் டூல்ஸ் டு ஆக்சஸ் ட்விட்டர்ஸ் ட்விட்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த என்னென்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டெமோ செஷன்ல இப்போ பார்க்க போறோம் ஃபார் தட் வி ஆர் யூசிங் டு twitter.com twitter.com அப்படிங்கிற இந்த பேஜ நம்ம யூஸ் பண்ண போறோம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பிபிடி யூ ஹவ் த பிபிடி இஸ் அவைலபிள் இன் மை ஸ்லைட் ஷேர் அக்கௌண்ட் இது ஆல்ரெடி ஐ ஷேர்ட் வித் யூ ஆல் இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதோட ஸ்டெப்ஸை வந்து இதில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கிறேன் இதை நம்ம இந்த ஸ்டெப்பை பார்த்துட்டு தென் வி ஆர் கோயிங் டு தட் ட்விட்டரை பத்தி நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இது ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணனதுனால இது வந்து 25 ஜூன் 25th நான் இந்த இதை ரெடி பண்ணிட்டேன் அதனால இது வந்து திரும்பவும் நான் அகைன் அந்த இந்த ஸ்டெப்புக்கு நான் போகல இதை எப்படி ஓபன் பண்ணணுங்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த பிபிடியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க திரும்ப பார்த்து கூட ஓபன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்க கூகுள் குரோம்ல போய் twitter.com அப்படிங்கறத டைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் நம்ம we are going to follow 3 ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப்ஸ் google chromeல போய் twitter.com அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் நமக்கு ஓபன் ஆகும் இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி you have that option sign up நீங்க ஏற்கனவே நீங்க வச்சிருக்கீங்க அப்படினு சொன்னா you sign up with this option உங்க twitter account already you are having means sign up பண்ணி நீங்க உள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போனா நீங்கள் நம்ம கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் யூ கிளிக் லாகின் பேஜ் லாகின் பண்ணிக்கோங்க தென் கிரியேட்டிங் அண்ட் அக்கௌண்ட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அந்த லாகின் பேஜை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க என்ன நேமில் அது வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க தென் இமெயில் அட்ரஸ் என்ன இமெயில் கொடுக்க வேணுமோ அது இமெயில் டேட் ஆஃப் பர்த் இட் நாட்ஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து This will not shown be shown publicly. So, இது வந்து பப்ளிக்கா உங்களுக்கு அது தெரியாது அதனால நீங்க இதை கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம் இல்லை ஃபேக்கா கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம் அது டிபெண்ட் அப்பான் யுவர் செல்ஃப் மெயில் ஐடி கொடுக்கலாம் ஃபோன் நம்பர் கொடுக்கும் உள்ள போகலாம் அப்படின்னு இதை சொல்லியிருக்கிறாங்க நீங்க மெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோ தென் யூ கிளிக் நெக்ஸ்ட் ஃபோன் நம்பரை விட மெயில் கொடுத்து போறது பெட்டர் அதே மாதிரி மெயில் நீங்க சோசியல் மீடியாவுக்கு ஒரு மெயில் யூஸ் பண்ணுங்க அந்த மெயில் ஐடி கொடுத்து நீங்க போகலாம் ஸோ அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இல்ல கஸ்டமைஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல எல்லாத்துக்கும் நீங்க கிளிக் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க கெட் மோர் அவுட் ஆஃப் ட்விட்டர் கனெக்ட் வித் பீப்புள் யூ நோ பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் ஸோ இந்த ஆப்ஷன் இதெல்லாம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்கு போக முடியும் தேர்ட் ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் ஸோ உங்க நேம் மெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கரெக்டானுங்கிறத பார்த்துட்டு யூ கிளிக் சைன் அப் ஆப்ஷன் சைன் அப் பண்ணுங்க சைன் அப் பண்ண உடனே உங்க மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து அனுப்பியிருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்க மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருக்கும் அதாவது வெரிஃபிகேஷன் கோட் வந்து அனுப்பியிருப்பாங்க அந்த வெரிஃபிகேஷன் கோடை காப்பி பண்ணி
இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும். வெரிஃபிகேஷன் கோடை இங்கே பேஸ்ட் பண்ணீங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டு யூ கிளிக் நெக்ஸ்ட் ஆப்ஷன். அந்த மெயில் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் இன்பாக்ஸில் வந்திருக்கான்னு பாருங்க, இல்லைனா ஸ்பேம் ஹோல்டர் எதுலையாவது கிடக்கான்னு பாருங்க. அப்படி உங்களுக்கு திரும்ப கிடைக்கலன்னா திரும்ப வந்து ரீசெண்ட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப ஆப்ஷன் இந்த கோட் வெரிஃபிகேஷன் கோடை வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. தென் யூ கிளிக் நெக்ஸ்ட் ஆப்ஷன். இங்கே வந்து பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கொடுங்க. கொடுத்ததை ஞாபகமாக எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு பாஸ்வேர்டு மெயில் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகமாக எழுதி வச்சுக்கோங்க. அது மறந்துட்டீங்கன்னா திரும்ப தேடி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால பாஸ்வேர்டை கரெக்டாக என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஞாபகமாக எழுதி வச்சுக்கோங்க. தென் யூ கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். கொடுத்த உடனே இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கூகுள் க்ரோம்ல ட்விட்டர் டாட் அக்கௌண்ட் கம் அப்படிங்கிறதுக்குள்ள போகிறோம். 5 steps இருக்குது. 5 steps ஃபாலோ பண்ணி நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறம் யூ கோ வித் லாகின் பண்ணி உள்ளே போங்க. உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்க. சரியா, லாகின் பண்ண உடனே நம்ம உள்ள இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சரியா, நீங்கள் ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி உள்ளே போகணுன்றதை நம்ம சில செட்டிங்ஸை வந்து நம்ம பண்ணணும். இப்போ செட்டிங்ஸ் வந்து நாட் கம்பல்சரி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சர், பிக்கிய ப்ரொஃபைல் பிக்சர். இல்லை உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் கொடுக்க விரும்புனீங்கன்னா யூ செலக்ட் யுவர் பிக்சர், அதர்வைஸ் ஸ்கிப் ஃபார் நவ். இப்போ நீங்கள் கொடுக்க விரும்பலை, நான் பிக்சர் எதுவுமே கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஸ்கிப் திஸ் ஸ்டெப். ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பயோடேட்டாஸ் அப்புறம் வேறு இதெல்லாம் எடிட் பண்ண விரும்புவீங்களோ அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப், உங்கள் பயோடேட்டா. பயோடேட்டா மீன்ஸ் உங்களை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன். இஃப் யூ நீங்கள் யார், என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, 160 கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் அது வந்து அலோவ் பண்ணுது. ஸோ இதில் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் பயோகிராஃபிஸை நீங்கள் வந்து இதில் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கொடுக்க விரும்பலைனா யூ ஸ்கிப் ஃபார் நவ், ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணோம்னா உங்கள் இன்ட்ரெஸ்டட், வாட் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன், எதில் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு, ஸ்போர்ட்லையா, விர்ச்சுவல் டிக்ஸா, ஃபுட்பாலா, அனிமியா, பன்னி டிக்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ், ஸ்போர்ட்னா அதுலேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நிறைய ஆப்ஷன் உள்ள இருக்குது. உங்க எஜுகேஷன் இல்லையா, அது என்னங்கிறத நீங்க பார்த்து அதை யூ கேன் செலக்ட், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஏதாவது ஒன்று ரெண்டா நீங்க எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம வந்து டீச்சிங் லேர்னிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன், டீச்சிங் லேர்னிங், டெக்னாலஜி, அந்த மாதிரியான ஆர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கிளிக் நெக்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் ஃபார் யூ ஃபாலோ. ஸோ இதில் நீங்கள் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். அதுலேயே சில உங்களுடைய கான்டாக்டில் இருக்கக்கூடிய, அது ட்விட்டரில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸை இங்கே வந்து எடுத்து காமிக்கும். அது என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய சம் பர்சன்ஸும் உங்களுக்கு இங்கே யாரும் காமிக்கும். ஸோ அதில் ஏதாவது பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் போங்க. இந்த பர்சன் யாருமே உங்களுக்கு தெரியாதுன்னா யூ கிளிக் நெக்ஸ்ட் பட்டன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் நோட்டிஃபிகேஷன். இந்த ட்விட்டரில் வரக்கூடிய ட்விட்ஸ் போஸ்டிங்ஸ் எல்லாம் பற்றின நோட்டிபிகேஷனை உங்கள் மெயிலுக்கு அனுப்பணுமா அப்படிங்கிறது இது வரும். நீங்கள் அலோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்கள் மெயில் அக்கௌண்ட்டுக்கு அது போகும். இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் ஃபார் நவ், ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நான் ப்ரொஃபைல் பிக்சர் எதுவுமே செலக்ட் பண்ணலை, வேறு யாரும் எதுவுமே நான் செலக்ட் பண்ணலை, ஜஸ்ட் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரி பேஜில் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் எதையுமே செட் பண்ணலை. செட் பண்ணாமல் I clicked skip all the steps, all the procedures and இந்த bio informations எதுவுமே கொடுக்காம ஸ்கிப் பண்ணின இந்த பேஜ். ஸோ அது வந்து நியூவாக இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். தென் யூ கிளிக் லெட்ஸ் கோ, வெல்கம் டு த ட்விட்டர். அந்த ட்விட்டர் மெசேஜ் நமக்கு வந்திருக்கும். அப்போ நம்மளுடைய ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட். இப்போ வந்து லெட்ஸ் கோ. ஸோ நீங்கள் உள்ளே போய் அடுத்து நீங்கள் என்னெல்லாம் கொடுக்க விரும்பணும். ஸோ இங்கே நிறைய மெனுஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த மெனுஸை தான் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து திஸ் இஸ் மை ட்விட்டர் அக்கௌண்ட். ஸோ நான் இப்போ இதுக்கு முன்னால் வரைக்கும் காமிச்சது ஹவு டு ஸ்டார்டட் அண்ட் கெட்டிங் ஸ்டார்டட் அண்ட் கிரியேட் அக்கௌண்ட், எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை காமிச்சிருந்தேன். இப்போ இது வந்து என்னுடைய அக்கௌண்ட் பேஜ். ஸோ இதில் வந்து வதி தனா அப்படின்னு நான் கொடுத்துருக்கிறேன். தனவதி அப்படின்னு நீங்கள் கொடுத்தா கூட, அதாவது அட் வதி தனா
சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2016ல நான் கிரியேட் பண்ணது. சோ இந்த ட்விட்டரை வந்து 2016ல கிரியேட் பண்ணது. இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். சோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணல. அது அப்படியே இந்த அக்கௌண்ட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இந்த இதுல நீங்க எப்படி கொடுத்துருக்கீங்களோ, இப்ப நீங்க சர்ச் பண்ணி நீங்க பாக்கணும்னா ட்விட்டர்ல போய் அட் போட்டு வதி தனா அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது தனவதி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னுடைய இந்த மாதிரி அக்கௌண்ட் பேஜ், என்னுடைய அக்கௌண்ட் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். சரியா? Okay, now we let's see done the hands-on session. The Twitter account page is now open. Actually, I have a picture now. Actually, if I in the profile picture, I edit the profile. That is, in the account profile, I edit the profile. I have the options. I have edit the profile. There are options. Actually, this already I set that details. You know, பிக்சர், என்னுடைய நேம், பயோகிராபிஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் செட் பண்ணது. இப்போ நான் இதில் ஏதாவது எடிட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எப்படி நான் எப்போனாலும் இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர். இது வந்து ட்விட்டருக்கான கவர் பேஜ். ஸோ இந்த கவர் பேஜ் ஏதாவது நீங்கள் கொடுக்க விரும்புனீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்க விரும்புறீங்களோ உங்க வெப்சைட்ஸ் நீங்க my website. So website address na kuduthirukken, ennudaiya date of birth. So idha date edit pannanum, nam edit pannikalam. Enna changes neenga panna varumbringa pannittu you click save. So endha time naalu ungalaudaiya profile, ungalaudaiya profile la neenga edit pannikalam. Seriya? Right. So ipo vandu indha menus one one na nam paakalam. ஹோம் மெனு, ஹோம் பேஜ் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஹோம் பேஜில் வந்து என்னென்ன, இப்போ நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன், ஏதாவது ஒரு போஸ்ட் நான் போட விரும்புகிறேன்னா வாட்ஸ் ஹேப்பனிங், இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா என்ன நிகழ்ந்தது, நிகழ்வுகள் நம்ம பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே எப்படி ஷேர் பண்ணணும்னா வாட்ஸ் ஹேப்பனிங், என்ன நிகழ்வுகள், நிகழ்வுகளில் தான் ஒரு ஈவெண்ட்டை தான் நம்ம இங்கே அதிகமாக ஷேர் பண்ணுறோம். ஈவெண்ட்னா இன்னைக்கு நேத்து வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடந்தது, அல்லது டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடான ஒரு டிபேட் நடந்தது, ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் நடக்குது, ஒரு வெபினார் நடக்குது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரியான பாசிபிள் கேள்விகள், இந்த மாதிரியான பாசிபிள் குவஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு நிகழ்வு ஏற்கனவே நிகழ்ந்ததோ அல்லது இன்னைக்கு இப்ப நிகழ்ந்த உடனே அல்லது நிகழப்போற ஃபியூச்சர்ஸ் எதனாலுமே இங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, ஜிப் ஃபார்மத்ல இருக்குது, இல்ல போல், இல்ல வந்து எமோஜி, இல்ல வந்து ஷெட்யூல். ஸோ எப்போ இந்த ட்விட் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஷெட்யூல் கூட நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீடியா அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ஏதாவது ஒரு இமேஜ், என்ன இமேஜை நம்ம ஷேர் பண்ண விரும்புகிறோமோ அந்த இமேஜை வந்து நம்ம இங்கே ஷேர் பண்ணலாம். இது வந்து டேட் ஆஃப் பர்த் ஃபார் அட்மிஷன் ஸோ அப்படிங்கிற ஒரு இமேஜ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் ஃபார் அட்மிஷன், ஒரு சில்ட்ரனுடைய சைல்டுடைய டேட் ஆஃப் பர்த், எந்த வயசுல அவங்க வந்து ஸ்கூல் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல், இதை வந்து இப்போ நான் இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் டேக் பீப்புள், டேக் பீப்புள்னா யாருக்கு, எவ்ரி ஒன் கேன் ரிப்ளை, எல்லாரும் இதை இதை பார்த்து ரிப்ளை பண்ணலாமா, டேக் பீப்புள் அப்படிங்கும் போது யாருக்கு இதை நான் டேக் பண்ண விரும்புகிறேன், எந்த பர்சன்ஸ்க்கு வந்து இதை நான் டேக் பண்ணி இதை வந்து அவங்களுக்கு அட்டாச் பண்ணி அவங்களுக்கு பர்சனலாக நம்ம அனுப்புவோம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. டேக் பண்ணணும்னா அவங்களுக்கு இதில் டேக் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இதை டன் கொடுத்தோம்னா அந்த பர்சனுக்கு இது வந்து போகும், ஸ்பெஷலாக அவங்களுக்கு மட்டும் நம்ம அனுப்புறது. ஆட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதில் கிளிக் பண்ணிட்டு நம்ம இதில் ஆட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், நோ தேங்க்ஸ்.
everyone can reply. So இதுல ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இத பார்த்து ரிப்ளை பண்ணலாமா, people you follow, உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய person மட்டுமா, only people you mention, நீங்க mention பண்ணக்கூடிய யாருக்கு டாக் பண்ணி நீங்க அனுப்புறீங்களோ அந்த person மட்டும் தான் ரிப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற ஆப்ஷன். சோ இதுல நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க போடுற இன்ஃபர்மேஷனை எவ்ரிவன் எல்லாருக்குமா அல்லது உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு மட்டுமா அல்லது நீங்க மென்ஷன் பண்ணி டேக் பண்ணி அனுப்புற அந்த பொருட்கள் மட்டும்தான் இதை பார்த்து ரிப்ளை பண்ணணுமா அப்படிங்கறத யூ கேன் செலக்ட் திஸ். சோ நான் இதுல என்ன இதுன்னு நான் போட்டுக்கிறேன், டேட் ஆஃப் பர்த் ஃபார் அட்மிஷன் அப்படிங்கறத போட்டுட்டு இதுல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட் இன்னும் நிறைய வேற இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாலு இமேஜ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுல ஆட் பண்ணணுமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. வேற ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணிட்டு கிளிக் ட்விட் ட்விட் பண்ணிட்டோம்னா போதும், அது வந்து அங்க பெரியவர்கிட்ட வாஸ் சென்ட் அனுப்பியாச்சு. இந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஜிப் ஃபார்மெட்ல ஏதாவது நீங்க போட முடியும்னா, ஜிப் அல்லது போல் ஏதாவது கேட்க விரும்புறீங்கன்னா, போல்னா ஒப்பீனியன், அவங்ககிட்ட ஏதாவது ஒப்பீனியன் கேட்க வேண்டோம்னா அதை கூட நம்ம இங்க கேட்டுக்கலாம். சோ இதுல நம்ம என்ன போடுறோம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமானது. இப்ப யாரெல்லாம் வந்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இங்க ட்விட் பண்றாங்களோ அதெல்லாம் யாரெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிறோமோ அதுல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டிவி மீடியா சேனல்ஸ் தான் இதுல அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இதை யூ கேன் ஃபாலோ ஃபாலோ பண்ணணும்னா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ எனக்கு இதை ஃபாலோ பண்ண விரும்பல, பாலிமர் நியூஸ் த டைம்ஸ் நவ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண விரும்பலன்னா நாட் இன்ட்ரெஸ்டட், இல்லை மூணு இந்த இந்த நியூஸ் இவங்க இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 minutes 4 நிமிஷத்துக்கு முன்னால தான் இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சரியா. இப்போ நான் இந்த மூணு டாட் மோர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இந்த மோர் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ட்வீட், இந்த ட்விட்ல நான் வந்து இன்ட்ரெஸ்டட் இல்லை, அன்ஃபாலோ, இதை நான் ஃபாலோ பண்ண விரும்பல அப்படின்னு சொன்னா அதை நீங்க கிளிக் பண்ணலாம். ஆட் ஆர் ரிமூவ் டைம்ஸ் நவ் ஃப்ரம் லிஸ்ட், நம்ம இதை ரிமூவ் பண்ணலாம் அல்லது ஆட் பண்ணிக்கலாம். மியூட், இதை மியூட் பண்ணி வச்சுக்கலாம், பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். எம்படு ட்விட்ஸ், இந்த எம்படுனா ஒரு லிங்க், இந்த லிங்கை காப்பி பண்ணி யாருக்குனாலும் நம்ம இதை ஷேர் பண்ணலாம். ரிப்போர்ட் ட்விட்ஸ், ரிப்போர்ட்டிங், இந்த ட்விட்டுக்கு நம்ம ஏதாவது ரிப்போர்ட் பண்றோம் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ இது நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்றோம், அவங்க போடுற இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா யூ கிளிக் திஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறது, அல்லது அன்ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆட் ஆர் ரிமூவ் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம், பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க்ஸ் இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்ணலாம். இன்வெட் அப்படிங்கிறது ஒரு லிங்க் தான், அந்த லிங்கை நீங்க செலக்ட் பண்ணி இன்னும் யாருக்குமாலும் அதை ஷேர் பண்ணலாம். ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மெனு இருக்குது, அதை கிளிக் பண்ணும் அப்படின்னு சொன்னா. ஸோ இதுல வந்து என்னென்ன ட்ரெண்ட்ஸ், ரீசன்ட் ட்ரெண்ட் உள்ளது வந்து இங்க லொகேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம பண்ணலாம். இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறைய இதுல இருக்குது, அதை நமக்கு வேணும்னா நம்ம இதுல எடுத்துக்கலாம். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குது அப்படிங்கிறது, இப்போ இது எது ரிலேட்டடா, எஜுகேஷன் ரிலேட்டடா ஒரு குரூப் அதுல இருக்குது. டீச்சர் கோல்ஸ் அப்படின்னு ஒரு டீச்சர் எஜுகேட்டர் குரூப்ஸ் இருக்காங்க, அந்த குரூப்ல நம்ம வந்து ஆட் ஆயிக்கலாம். ஸோ ஃபிக்ஸிங் எஜுகேஷன், ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட் பெயர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம இது அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுறது, அண்ட் நியூஸ் சேனல் நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து நம்ம அதிகமாக நான் பயன்படுத்திருக்கேன். எஜுகேஷன், ஆல் அபவுட் எஜுகேஷன், ஆன்லைன் எஜுகேஷன். ஸோ இப்போ எனக்கு தேவையில்லாத விஷயங்களை அது அந்த குரூப் அந்த சேனல் அது வந்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருக்குன்னா நாட் இன்ட்ரெஸ்டட், அதை அன்ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். ஐ மீன் நோட்டிஃபிகேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்னென்ன மெசேஜஸ் இங்கே வந்திருக்குதோ அது எல்லாமே இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். ஆல் மென்ஷன்ஸ், ஸோ நான் நத்திங் டு சீ ஹியர். ஸோ எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ், யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்கிறவங்க, அல்லது கால் பண்ணியிருக்கிறவங்க, எனக்கு பர்சனலாக டேக் பண்ணியிருக்கிறவங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பியிருக்கிறவங்க, அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்ஸ் இதில் காமிக்கும். யாரெல்லாம்
அவங்களுடைய டிப்ஸ் நான் ஃபாலோ மிஸ் பண்ணி நான் பார்க்கல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இதுல போய் எடுத்து திரும்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுடைய டிப்ஸ் மை கவர்மெண்ட் உடையது எல்லா ஆர்கனைசேஷன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம மினிஸ்ட்ரி கவர்மெண்ட் எல்லாமே எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இதுல வந்து பாத்தீங்கன்னா மெம்பரா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எவ்ரி மூவ்மெண்ட்டை வந்து இதுல வந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணா இமீடியட் நியூஸ் வி கேன் கெட் இமீடியட் நியூஸ் அப்படின்னு உடனடியான தகவல்கள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்மளும் அனுப்பலாம் மெசேஜஸ். ஸோ மெசேஜஸ் ஏதாவது அனுப்பியிருக்காங்க, யாராவது நான் அனுப்பியிருக்கேன், யாராவது எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னா நம்ம இதை பார்த்துக்கலாம். புக் மார்க்ஸ், புக் மார்க்ஸ் அப்படிங்கிறது நான் இது எதுவுமே நான் பண்ணலை. நமக்கு இந்த ட்வீட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த ஏதாவது ஒரு பேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம புக் மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அதை கிளிக் பண்ணி வச்சுக்கணும், செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பனாலும் இதை எடுத்து பார்த்துக்கலாம். த லிஸ்ட், டிஸ்கவர் நியூ லிஸ்ட். ஸோ என்னென்ன லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதையும் நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது, பின் பண்ணி வச்சுக்கலாம் லிஸ்ட்ஸ். ப்ரொஃபைல், ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணணும். நம்ம ப்ரொஃபைல் பேஜ் இதில் நமக்கு ஓப்பன் ஆகும். ப்ரொஃபைல்னா கொஞ்சம் ஹோம் பேஜ், இது நமக்கு ஓப்பன் ஆகும். ப்ரொஃபைல் பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோர் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ், மூமெண்ட்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், ட்விட்டர் ஆட்ஸ், அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இதில் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன், ட்விட்டர் அனலிட்டிக்ஸ். ஸோ இது வந்து ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக யாரை நம்ம ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன்ஸ் எவ்வளோ பேர், அதை பற்றின டீட்டெயில்ஸ். இப்போ நான் இதை வந்து ரொம்ப இதில் யூஸ் பண்ணலை, அது நமக்கு வேண்டாம். ஸோ இது வந்து எவ்வளோ பேர் வந்து அதிகமான நபர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் இவங்களை லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு அதில் கிடைக்கும். செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட், ஸோ உங்களோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் பாஸ்வேர்டு, அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். டவுன்லோட் அண்ட் ஆர்கேவ் யுவர் டேட்டா, உங்களுடைய டேட்டாஸ் நீங்கள் போட்ட இன்ஃபர்மேஷன்ஸை சேவ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டிஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் டிஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் எனக்கு இப்போ இது தான், நான் வேற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், இல்லைன்னா இந்த அக்கௌண்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. செக்யூரிட்டி அண்ட் அக்கௌண்ட் ஆக்சஸ், செக்யூரிட்டி, டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்ஸ், பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் நீங்கள் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். Privacy and safety, your Twitter activity, audience and tagging, யார் வந்து உங்கள் ஆடியன்ஸாக இருக்கணும், யார் வந்து யாருக்கு நீங்கள் டேக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். யுவர் ட்விட்ஸ், உங்களுடைய ட்விட்ஸ் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ். ஆட் லொக்கேஷன்ஸ், நம்ம எங்கேருந்து இந்த போஸ்ட் வந்து போடுறாங்க அப்படிங்கிற லொக்கேஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணுறது. கண்டென்ட் யூ சி, எந்த கண்டென்ட்டை நீங்கள் பார்க்க விரும்புறீங்க, எதுக்கு ப்ரிஃபரன்ஸ், இந்த டாபிக் நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கீங்களோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மியூட் அண்ட் பிளாக், டைரக்ட் மெசேஜஸ், யூ ஹூ கேன் மெசேஜ் யூ டைரக்ட்லி, யார் உங்களுக்கு மெசேஜை டைரெக்டாக அனுப்பணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கூட நம்ம இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். டேட்டா ஷேரிங், ப்ரைவசி சென்டர், காண்டாக்ட் அஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், accessibility, display and languages. இந்த லாங்குவேஜில் நமக்கு ட்விட்டர் வேணும், தமிழில் இருக்குது நம்ம லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் நமக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜஸ் எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். தமிழ் ஆப்ஷன் நிறைய, ஸோ மெனி இது இருக்குது, இதில் தமிழ் ஆப்ஷன், தமிழில் கூட உங்கள் ட்விட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ரிசோர்சஸ், ரிலீஸ் நோட்ஸ், மிஸ்ஸலினியஸ் அப்படிங்கிறது நம்ம பிளாக், பிராண்ட் ரிசோர்சஸ், கேரியர்ஸ், டெவலப்பர்ஸ் இந்த ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ண ஷேர் பண்ண விரும்புறீங்கன்னா, உங்களை பற்றி அடிஷ்னலாக நீங்கள் எதுனாலும் சொல்ல விரும்புனீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட்வர்டைஸிங், பிளாக், இந்த மாதிரி பிராண்ட் ரிசோர்சஸ் இதெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவையில்லை. ஓகே,
இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இவ்வளவுதான். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல நம்மளுடைய டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா நம்ம இதுல என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இப்போ ஸ்டூடெண்ட் செமினார் நடக்குது, இது ரிலேட்டடான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிபேட் டிஸ்கஷன், ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங், ரிலவெண்டான இன்ஃபர்மேஷன் நடக்குதுன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இமீடியட்டா இங்க வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, அவங்க ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க, ஒரு முடிவுகள் தீர்மானங்கள் ஏதாவது எடுக்கிறாங்கன்னா, அதாவது ஒன்று லான்ச் பண்றாங்க, அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கேதர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். இமீடியட் நியூஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் வந்து டாபிக்ஸ் டு ஃபாலோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் லேர்னிங், லாங்குவேஜ் அண்ட் லேர்னிங் ரிலேட்டடான எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு குரூப் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா யூ கேன் ஃபாலோ தட். Graduate school, education related ஆக இருக்கணும், யூ கேன் ஃபாலோ தட். எனக்கு மார்க்கெட்டிங் வேலை, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் மார்க்கெட்டிங், பிடிஎஸ் இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னா யூ டோன்ட் ஃபாலோ தட். ஸோ இந்த மாதிரி எது உங்களுக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்குது, என்ன குரூப் இருக்குதோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹூ டு ஃபாலோ, யார் உங்களை ஃபாலோ பண்றாங்க, suggested for you, இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ தட் பர்சன், இப்போ நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் ஃபாலோஸ், அது வந்து இந்த கோமல் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இவங்க அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பர்சன் அந்த இதில் உள்ளவங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபாலோ தட் பர்சன்ஸ், அவங்க யார் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. நேஷனல் கவுன்சில் என்சிடிஇ வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பர்சன்ஸ், நான் வந்து என்சிடிஐ நானுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். என்சிடிஇல இருந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நியூஸை வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இமீடியட் நியூஸை வந்து அதுல இருந்து தான் நான் அதிகமாக தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து டிவி அதிகமாக பார்க்கறது கிடையாது. அப்போ இதுல அவங்க வந்து இமீடியட்டா எப்பவுமே ரொம்ப ஆக்டிவா அந்த வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெசேஜஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க அதை வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கீம் அவங்க ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்து நமக்கு ரெலவெண்டா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அல்லது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கலீக்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா ரெலவெண்டா இருந்ததுன்னா வி கேன் ஷேர் இட் டு தெம், அவங்களுக்கு நம்ம அதை ஷேர் பண்ணலாம். சில்ட்ரன் கிளாஸ் 3, தி மிஷன் வில் கவர் லேர்னிங் நீட்ஸ் டு சில்ட்ரன் பிட்வீன் 3 to 9, இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரிஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், அது யாருக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கோ அதை நம்ம அவங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதுவே சுயம் இருக்குது, எல்லா நீங்கள் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆல் ஆர்கனைசேஷன் நேஷ்னல் லெவல், எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆர்கனைசேஷனுமே இந்த ட்விட்டர் சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண வச்சிருக்காங்க, எல்லா அஃபிஷியல் சைட் அவங்கக்கிட்ட இருக்குது, அதுல இருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். இது இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி மோஸ்ட் என்ன சொல்லி யூஸ்ஃபுல்லான ஒரு சைட், சிஐஇடி என்சிஆர்டி ஒரு கீழேயே, என்சிஆர்டிக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப் ஆர்கனைசேஷன் சப் ஒரு என்ன சொல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் நிறைய ஒரு ஸ்கீம்ல அவங்க நிறைய நடத்திட்டு இருக்காங்க. அந்த சிஐஇடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிகமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நிறைய வெபினார்ஸ் நமக்கு நிறைய ஃப்ரீயா நடத்திட்டு இருக்கிறாங்க, நிறைய கோர்சஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். வெப்சைட்ஸ் அவங்களுக்கு தனி வெப்சைட்ஸ் இருக்குது, டெலிகிராம் சேனல்ல போடுறாங்க, யூடியூப் வச்சிருக்காங்க, அதோடு சேர்ந்து இந்த மாதிரி இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்வயம் பிரபா, இபிஜி பாத்சாலா, மோஸ்ட்லி கவர்மெண்டோடைய அவ்வளவு ஸ்கீம், அவ்வளவு ஆப்ஷன்ஸ், அவ்வளவு அனௌன்ஸ்மெண்ட், அவ்வளவு நோட்டிபிகேஷனும் ட்விட்டர்ல தான் அதிகமா இருக்குது.
இதுல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்ப டீச்சிங் லேர்னிங்ல வந்து இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவைலபிள். இப்ப நான் பிளெண்டட் மோட் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கேதர் பண்ணது கலெக்ட் பண்ணது ஃப்ரம் திஸ் சோசியல் மீடியா. இதுலதான் அவங்க வந்து அதை லான்ச் பண்ணிருக்கிறாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த மாதிரியான நியூஸ் வந்து நான் இங்கதான் கேதர் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு சின்ன நியூஸா தான் இங்க இதுல போடுவாங்க. ஸோ அது ரிலவென்ட் ஆனா அவங்க வெப்சைட்ல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்து எடுத்துக்கலாம், அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நம்ம தான் இதுல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஃபர்மேஷனை ஷேர் நல்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றவங்க ஃபாலோ பண்ணனாலே போதும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து லாஸ்ட் கீழே உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரோட இந்த இது இருக்கும், இல்லை ஆட் அண்ட் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட். ஸோ இது கூட இன்னொரு ஏதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண விரும்புறீங்க. இப்போ எனக்கு இந்த அக்கௌண்ட் வந்து இந்த மெயில் ஐடியில் ரெடிஃப் மெயிலில் தான் நான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதோட வந்து நான் இன்னொரு மெயில் ஐடியும் ஆட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஆட் தேட் மெயில் ஆல்சோ. அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிமெயிலில் இருந்து ஒரு மெயில் நான் கொடுத்து அதையும் இதோட லிங்க் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கலாம். அது வழியாகவும் நான் உள்ள வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாக் அவுட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் இருக்கு. எந்த ஒரு மீடியாவையும் மெயிலையும் நீங்க ஓபன் பண்ணி லாகின் பண்ணி வரும்பொழுது லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில வாங்க. தட் இஸ் சேஃப் ஃபார் அஸ். இப்போ நான் ஏதாவது ட்விட் போட விரும்புறேன் அப்படின்னா யூ கிளிக் திஸ் ட்விட் டைரக்டா. இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்விட் ஆப்ஷன் இருக்குது, அதை ட்விட் பண்ணி நீங்க உங்க இன்ஃபர்மேஷனை இங்கே ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு ட்விட் ஒன்று போடுறேன். ஒரு போல் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். யூ யாரெல்லாம் நீங்க ட்விட்டர்ல இருக்கிறவங்க அல்லது லைவா இப்ப இருக்கிறவங்க யூ ஆன்சர் திஸ் போல். Is Twitter useful for you? Yes, no, maybe. அப்படிங்கிற ஒரு மூணு சாய்ஸ் கொடுத்துருக்குறேன். போல் லென்த் ஒன் டே, ஒரு நாள் மட்டும்தான். அதை நான் கொடுத்துட்டு I click this tweet. ஸோ இந்த போல் போட்டிருக்கேன். இதோடைய இதை வந்து நான் எம்பட், இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணிருக்கேன்னா எம்பட் காப்பி பண்ணி இந்த கோடா நமக்கு கிடைக்கும். காப்பி பண்ணி உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி இதை பண்ணலாம். இந்த ட்விட்டர் இதை இந்த பிளாட்ஃபார்ம் இதை கிளிக் பண்ணி கூட நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணலாம். உள்ளது ட்விட்டர் பேஜுக்கு ஓபன் ஆகி ஓபன் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் கிவ் தட் ஆன்சர். ஸோ இது வந்து என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் பேஜ். இந்த பேஜை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உள்ளே வந்து யூ கேன் கிவ் தட் ஆன்சர். அல்லது இந்த எம்பட் லிங்க் அனுப்பியிருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட என்ன பண்ணலாம், உள்ளே வந்து யூ கேன் கிவ் யுவர் ஆன்சர். ஸோ இதில் வந்து இம்ப்ரெஷன்ஸ் தோலுங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க, 10-1-1 அப்படிங்கிறது இருக்குது. ஓட்ஸ் வந்து ஒருத்தர் ஓட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஆன் யுவர் போல் ஒன்று கிடைச்சிருக்குது. டீடைல் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் வந்து 11 டைம்ஸ் பீப்புள் சா திஸ் ட்விட் ஆன் ட்விட்டர். ஸோ இந்த ட்விட்டை வந்து 11 பேர் 11 டைம்ஸ் இதை வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இதை வந்து சும்மா ஒரு ஓட் ஒரு போலிங்க்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். 13-4 டோட்டல் என்கேஜ்மெண்ட் வந்து 4, டீடைல் எக்ஸ்பென்ஸ் 3-1,
அபூர்வா வாசுதேவன் சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்குதா ஸ்டூடண்ட்ஸ்? நோ மேம், நோ டவுட்ஸ். அபூர்வா வாசுதேஸ் தேவன் வந்து இப்போ என்ன ஃபாலோ பண்றாங்க, நானும் அவங்களை ஃபாலோ பண்றேன். ஏப்ரல் 2020ல அவங்க ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ அபூர்வா வாசுதேவன் அப்படிங்கிறது அப்ப அவங்களோட பார்த்த உடனே கேட்ட உடனே எனக்கு தெரியுது, அதனால ஐ எம் கிளிக்கிங் தட் பர்சன். கொஞ்சம் அபூர்வாங்கிறது வந்து இப்போ பார்த்ததுனால எனக்கு ஞாபகம் வந்து உடனே நான் கேட்கிறேன். இதுல பிக்சர்ஸ் எதுவுமே இல்லாதனால யாரு அப்படிங்கிறது தெரியாது. அவங்கள பத்தின பயோகிராபி டீடைல்ஸும் இதுல யாருமே இதுல இல்லாதனால அவங்க யாருங்கிறது எனக்கு தெரியல. எஸ் அப்படின்னு 100% வந்து ஒரு ஓட்டு தான் முடிஞ்சிருக்குது, ஒரு ஓட்டு 100%. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 ஃபாலோயிங், நான் 60 பேரை நான் ஃபாலோ பண்றேன். 60 ஃபாலோயிங், 16 ஃபாலோவர்ஸ், 60 பேர் வந்து ஃபாலோயிங், என்னை ஃபாலோ பண்றது 60 பேர், நான் வந்து ஃபாலோ பண்றது 16 பேர், 16 ஃபாலோவர்ஸ். மாரியம்மாள், வெரி குட். மாரியம்மாள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் தானே? எனக்கு தெரிஞ்சவங்க நியூ கோர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா President of India, Lawrence, BBC News, DMK, இந்த மாதிரி நீங்க எது வேணுமோ உங்களை நீங்க தேவையானது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.